ஃபேமிலில இருக்க குட்டிஸ் எல்லாம் வசனம் சொல்ல போறோம். இயேசுப்ப நாமத்தை மகிமை படுத்த போறோம். மலை பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனென்று அறியுங்கள். நாம் அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அம்மேசிலே ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவ்வாசல்களில் தொதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரையே துதித்து அவரோட நாமத்தை சத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபவாயங்களும் மறவாதே. அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி ஒரு பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபத்தினாலும் முடிச்சுட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். ஒரு ஃபேமிலில வீட்டு கொடுத்தாங்க, இன்னொரு ஃபேமிலில வீட்டு கொடுக்கல. அட்டால என்ன நடக்கும் பாப்பா? ஏய், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏய், நீ கேவலமா இருக்க, நீ அசிங்கமா இருக்க, நீ கேவலமா இருக்க, நீ அசிங்கமா இருக்க, நீ அசிங்கமா இருக்க, நீ கேவலமா இருக்க, சம கேவலமா இருக்க. அம்மா, பாப்பா உனக்கு அக்கா சங்கீதம் 23:3 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் நல்லா இருக்கீங்களா?
பாப்பா சண்டை கிளாஸ்ல சொன்னாங்களே அக்கா சண்டை போட கூடாதுன்னு. நம்ம இனிமே சண்டை போடாம இருப்போம் பாப்பா. ஓகே அக்கா. லாஸ்ட்ல பாத்தீங்களா, ஒருத்தர் அக்கா தங்கச்சிங்க சந்தோஷமா இருந்தாங்களா, ஏசப்பாவும் நம்ம மேல அன்பா இருக்காங்க. நீங்க மத்தவங்க மேலயும் அன்பா இருங்க, ஏசப்பா உங்களை வழி நடத்துவாங்க. ஆமே. புதிய பாதையை சப்பா உனக்காக திறந்து வச்சாரு. புதிய பாதையை சப்பா உனக்காக.